தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கடற்கரையோரம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடலோர காவல் படையினர் கைப்பற்றினர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்கிடக் கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த தகவல் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள கீழத்தோட்டம் கடற்கரை பகுதியில வந்து அந்த ஒரு போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்து காவல்துறையினருக்கு வந்து ரகசிய தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் வந்து பட்டுக்கோட்டை கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் மஞ்சுளா மற்றும் அதிராம்பட்டினம் கடலோர காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிச்சை வேம்பு மற்றும் போலீசார வந்து அந்த போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சொன்ன அந்த இடத்திற்கு வந்து இவர்கள் செல்கின்றனர். அந்த இடத்தில் வந்து அவர்கள் அந்த பரிசோதனை அந்த இடத்துல வந்து சோதனை செய்யும் போது ஒரு பாலித்தீன் பையில் வந்து கட்டப்பட்டு ஒரு பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதனை கைப்பற்றி அவர்கள் வந்து சோதனை செய்யும் பொழுது அது வந்து மெத்தபெட்டமின் என்கின்ற போதைப் பொருள் மூலப்பொருள் என்ன தெரிய வந்தது. இதனுடைய எடை வந்து சுமார் 950 கிராம் இருந்திருக்கிறது. இந்த பொருள் வந்து இங்க இந்த இடத்துல வந்து அதாவது கீழத்தோட்டம் கடற்கரை பகுதியில் வந்து யார் பதுக்கி வைத்தார்கள் என்பது குறித்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கீழத்தோட்டம் கடற்கரை பகுதியை ஒட்டிதான் இலங்கை இருக்கிறது. அதனால் வந்து இலங்கையிலிருந்து படகு மூலம் கடத்தி வந்து இந்த இடத்தில் பதுக்கி வைத்திருக்கலாம் என வந்து கடலோர காவல் படையினர் வந்து தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனுடைய மதிப்பு அதாவது இதனுடைய எடை என்பது வந்து 950 கிராம் தான் இருக்கிறது. இருந்தாலும் இதனுடைய எடை வந்து 2 கோடி ரூபாய் இருக்கும் என அந்த கடலோர காவல்படை அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.